கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. எனதருமை ஸ்வஸ்திக் டிவி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களே, நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம அக்டோபர் மாதத்து பலன்களை பார்க்க போறோம். 2024 வருஷம் அக்டோபர் மாதத்து பலன்களை பார்க்க போறோம். மாலைய பட்சம் கொண்டாடி இருக்கோம், அனுஷ்டிச்சுன்னு இருக்கோம் மாலைய பட்சத்தை. இந்த 2ஆம் தேதி மாலைய பட்சம் அமாவாசை வருது. மாலைய பட்சம் அமாவாசை வருதுன்னா பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை இன்னைக்கு கொடுக்கணும். பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். மிக முக்கியமான இன்னொரு பண்டிகை இந்த மாதம் இருக்கு. அது என்ன பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பிக்கிறது. 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்கிறது. நவராத்திரிக்கு நம்முடைய இல்லங்களில் கொலு வைக்கணும். நமக்கு நல்ல வசதி இருந்தால் 9 படிகளில் கொலு வைக்கலாம். சார், என்னால் அவ்வளவு பெரிய அளவுக்கு கொலு வைக்க முடியாது, நினைச்சுன்னா ஒரு 7 படியில் கொலு வைக்கலாம். அதுவும் என்னால் முடியாது சார் அப்படின்னா ஒரு 5 படியில் கோலு வைக்கிறது ரொம்ப விசேஷம். சார், ஒரு சின்ன லெவலுக்கு சொல்லுங்க எங்கள் அளவுக்கு அப்படின்னு சில பேர் கேட்குறேன் அப்படின்னா ஒரு 3 படியில் கோலு வைங்க. இந்த 2ஆம் தேதி மாலையபட்ச அமாவாசை அன்னைக்கு கலசம் வச்சு, கலசத்தில் பச்சை அரிசி போட்டு, மாவிலை வைத்து, தேங்காயை வைத்து கலசத்தை வச்சு அதில் அம்பாழ ஆவாகனம் பண்ணிடணும். துர்கா லட்சுமி சரஸ்வதியை நீங்கள் வந்து அனுக்கிரகம் பண்ணணும்னு ஆவாகனம் பண்ணிடுங்க. 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்கிறது. அம்பாளுக்கு 9 நாட்கள் நவராத்திரி. சிவனுக்கு 1 நாள் சிவராத்திரி, அம்பாளுக்கு 9 நாள் நவராத்திரி. ஆகவே இந்த நவராத்திரி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுங்க. உறவுகள் நட்புகள் அழைச்சு கொண்டாடுங்க. எந்த விதமான மன வெறுப்பும் இப்போ வச்சுக்கப்படாது. இந்த சொந்தம் எனக்கு உண்மையா இல்லை, அந்த சொந்தம் எனக்கு பிடிக்கல, அதனால அவளை நான் கூப்பிட மாட்டேன் ஃபங்க்ஷனுக்கு அப்படி இல்லாமல் இருக்கப்படாது. நவராத்திரியில எல்லோரும் மனசும் குளிர குளிர உங்கள் வாழ்க்கை குளிரும். ஸோ உறவுகளை அழைத்து, நட்புகளை அழைத்து, அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து, உங்களால் முடிந்த பரிசு பொருட்கள் கொடுத்து, குலுவில் வாழ பாட சொல்லி கொண்டாடுங்க நவராத்திரியை. 11ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, 12ஆம் தேதி விஜயதசமி. எவ்வளவு அற்புதமான நாட்கள் பாருங்கள். வெற்றியை தரக்கூடிய விஜயதசமி, கல்வியை தரக்கூடிய சரஸ்வதி பூஜையின் அற்புதமான நாட்கள். இந்த மாசத்துல 13ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் ஏகாதசி வருது. ஏகாதசி விரதம் இருந்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு அர்ப்பணம் பண்ணினா உடம்புல எந்த வியாதியும் வராது. அதே போல இந்த மாதத்துல 15ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் பிரதோஷம், சிவபெருமானக்குரிய நாட்கள். இந்த நாளில் பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான தரிசனம் பண்றது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களெல்லாம் விலக்கி நம்மளை காப்பாற்றும். 20ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருது. அந்த விநாயகனை கொண்டாடுவோம், அவனுடைய பாதங்களை பணிவோம், நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் பெருகட்டும். மிக முக்கியமான ஒரு பண்டிகை இந்த மாதம் இருக்கே, நம்ம உற்சாகமா சந்தோஷமா புத்தாடைகள் உடுத்தி இனிப்புகள் உண்டு கொண்டாட போறோமே, அந்த பண்டிகை தீபாவளி பண்டிகையின் 31ஆம் தேதி இந்த மாதம். நரகாசுரனை வதம் செய்த நாள், அந்த நாளை கொண்டாடுங்க. உங்கள் குடும்பத்தில் தீபங்களால் உங்கள் வீட்டை அலங்கரிங்க. என்ன தேய்ச்சி குளிச்சு கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேளுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், ஒளி வெள்ளத்தை பாய்ச்சும் அற்புதமான அந்த நாளை கொண்டாடுங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தோம்னா, இந்த மாதம் துவங்கும் போது ரிஷபராசியில குரு பகவான் இருக்கார், மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார், சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்துல சந்திர பகவான் அமர்ந்து மாசத்தை துவக்கிறார். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்பவும் பூரத்துக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் போவார். கன்னி ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும் கேது பகவானும் மாச துவக்கத்துல இருக்கா. இதுல புதன் பகவான் 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறார். அவரே 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சி அடைய போறார். துலா ராசியில இருக்கக்கூடிய சுக்கர பகவான்
பதினாலாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைவர். அதே போல செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து 23ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி அடைவர். கும்பராசியில சனி பகவான் மாதம் முழுவதும் அமர்ந்திருக்க வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கார். இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்காருன்னு சொன்னேனே, இந்த குரு பகவான் அக்டோபர் 10ஆம் தேதி வக்கர நிலை அடைகிறார். ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுன்னு இந்த மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த அக்டோபர் மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமா மிதுன ராசிக்கார அழகு பிறக்க போகிறது. இந்த மாதம் முழுவதும் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், இந்த புதன் பகவான் ரொம்ப நல்ல நிலைமையில் இருந்தால் அதற்கு செல்வ நிலை பெருகும், அது தெரிஞ்சுக்கணும். புதன் பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அதற்கு கல்வி அறிவு மேம்படும். இளமையில் வரக்கூடிய புதன் திசை நல்ல வேலை வாய்ப்பும் கலைகளில் நல்ல ஈடுபாடும் வியாபாரத்தில் நல்ல திறமையமும் கொண்டு வந்து கொடுக்கும். இந்த புதன் பகவான் தான் மிதுன ராசிக்கு அதிபதி. இந்த புதன் பகவான் இப்பொழுது ரொம்ப யோகமா உங்களுக்கு சதுர்த்தம கேந்திரம் பஞ்சமஸ்தானம் 6ஆவது ஸ்தானம் இதிலெல்லாம் இந்த மாதம் பயணப்பட போறது. மாதம் துவங்கும் போது உங்களுடைய சதுர்த்தம கேந்திரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான அறிவை தருவார். 10th+1+2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில தடைகள் இருப்பதாக நீங்க ஃபீல் பண்ணினால் கூட அதிலிருந்து விடுபடக்கூடிய யோகமும் கல்வியில் ஒரு நன்மை நல்ல மேன்மையும் சரஸ்வதி கடாட்சத்தையும் பெற்று தரப்போறார் புதன் பகவான். இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் சரஸ்வதி வழிபாடு செய்வது என்பது மிகுந்த விசேஷம். அதுவும் இந்த மாதம் 11ஆம் தேதி வரக்கூடிய சரஸ்வதி பூஜையிலே உங்களுடைய பாட புத்தகங்களை வைத்து சரஸ்வதியை வழிபாடு செய்வது மிதுனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நாலெட்ஜை உருவாக்கி கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். மாணவர்களுக்கு பெரிய வெற்றியை தரப்போகிறது. 6ஆம் தேதி அன்று இந்த புதன் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி அடைந்த பிறகு வியாபாரிகளுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி, ஒரு நல்ல லாபம் கிடைக்க போறது. நீங்க செய்யற வியாபாரத்தில் மிகச்சிறந்த லாபம் இந்த மாதம் வரப்போறதுங்கிறது 6ஆம் தேதி ஏற்படக்கூடிய அந்த புதனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உறுதி பண்றது. 17ஆம் தேதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு வந்த பிறகு பல பேர் புதிய தொழில் துவங்குவீர்கள். மிதுனராசிக்காரர்கள் புதிய தொழில் துவங்குவீர்கள். ஏன்னா புதன் பகவானும் துலாராசிக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு வரார், சூரிய பகவானும் பஞ்சமஸ்தானத்துக்கு வர நிறைய பேர் புதிய தொழில் துவங்கும் எண்ணம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஐடியாஸ் பெருகும். மிக சிறப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். இந்த புதன் பகவானே இந்த மாதம் 25ஆம் தேதி உங்களுடைய 6ஆவது ஸ்தானத்துக்கு வர, அவர் 6ஆவது ஸ்தானத்துக்கு வந்த பிறகு நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அற்புதமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த யங்ஸ்டர்ஸுக்கு மிகச்சிறப்பாக வேலை கிடைக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த அமைப்பு. அதே நேரத்தில் 6 கூடிய செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு ராசியில் இருக்கார். 25ஆம் தேதி ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்கு போறார் அப்படிங்கிறதெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய ஹெல்த்தில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணிக்க வேண்டிய மாதம். ஏதாவது உடல் நல தொந்தரவுகளை கொடுக்கும், வயிற்று வலி, உடல் உபாதைகள், தேவையற்ற பயம், மனக்கலக்கம், இது அப்பப்போ வந்துட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பிள்ளையார் வழிபாட்டை அதிகப்படுத்திக்கிறோம். குறிப்பாக கன்னிமூலை கணபதியை வழிபடுவது, மகா கணபதி மந்திரத்தை சொல்வது, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதே வரவரதே சர்வஜனமே வஜமானாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தரும், மனக்கலக்கத்தை போக்கும். ஆபீஸ்ல வேலை பார்க்குற வாழ்க்கை இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்துட்டு இந்த மாதம் 10ஆம் தேதி வக்கர நிலை அடைகிறார் அப்படிங்கும் போது பலருக்கு பணி மாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும். அந்த வேலை மாற்றம் செய்யும் போது திடீர்னு வேலை மாற வேண்டிய ஒரு சூழல் வரும்போது மனக்கலக்கங்கள் வந்து சேரும். அதே மாதிரி 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் 5ஆம் இடத்திலே அமர்வதும், 6க்குரிய கிரகங்கள் நம்மளுடைய ராசியோடு தொடர்புகளும் சிலருக்கு வந்து மூச்சு சம்பந்தமான பிரச்சனையோ
இஎன்டி தொடர்பான ப்ராப்ளங்களோ இருக்கும் அப்படிங்கிறதும் காட்டுறது. வியாபாரிகளுக்கு அந்த புதன் பகவான் மிகப்பெரிய அற்புதங்களை தரப்போறார், பெரிய அளவுக்கு வியாபார விருத்தியை தருவார். நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் அரசு வேலை கிடைக்கும். இந்த மாசம் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அப்படி பெருகி வருது. அதுவும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு அந்த யோகம் ரொம்ப பெருகிறது. ஒரு வீடு கட்டணும், அந்த வீட்டுக்கு தேவையான கடன் உதவிகள் எங்களுக்கு வேணும், புதுசாக ஃப்ளாட் வாங்க போகிறோம். அந்த எண்ணம் பல மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கும், ஃப்ளாட் வாங்குற எண்ணம். அந்த ஃப்ளாட் கட்டுறதுக்கு தேவையான ஒரு லோன், அந்த ஃபெசிலிட்டி, இது எல்லாமே இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கைகூடி வரும், நல்ல முறையில் இருக்கும். நாலுக்குரிய கிரகம் 6ஆம் இடத்திற்கு செல்வது என்பது அவ்வளவு நல்லதல்ல. பொதுவாக சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும், தாய்க்கு சில உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். 9ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கும் போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வேலையிலே பாதுகாப்பாக இருக்கணும். மிதுனராசிக்காரர்களை பற்றி வீண் புரளிகள் இப்பொழுது உலவும், அப்படிப்பட்ட காலகட்டமாக இது இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனாலே அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் 10ல் ஒரு பாவின்னாங்க, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது ஒரு அமைப்பு. அவள் வேலையில் எப்படியாவது ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுவாங்கன்னு அர்த்தம். இப்போ 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது உங்களுக்கு வேலையில் மிகச்சிறந்த மேன்மையை உண்டாக்கித்தார். சுக்கர பகவான் 5ஆம் இடத்திலே அமர்வது உங்களுடைய பெண்ணுக்கு திருமணத்தை முடித்து கொடுக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகரிக்கும். திருமணத்திற்கு பெண் பார்த்தல், திருமணம் முடித்தல் போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும், நல்ல பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். நிறைய செலவுகள் ஆகிற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு. குரு 12ஆம் இடத்தில் வக்கரமாக இருப்பதனால் நிறைய செலவுகள் அமையும் அமைப்பும் மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு. எப்படி பார்த்தாலும் மிதுனராசிக்கு அற்புதமான நேரம். இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருநெல்வேலி மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோவிலுக்கு சென்று அந்த உச்சிஷ்ட கணபதிக்கு உங்களுடைய உள்ளத்தினால் உவந்து நீங்க அவருக்கு அர்ச்சனை செய்வது என்பது எல்லா வகையான மேன்மைகளையும் தரும். உச்சிஷ்ட கணபதி கோயிலிலே அர்ச்சனை பண்ணக்கூடிய அர்ச்சகர்களுக்கு வேஷ்டி அங்கவஸ்திரம் வாங்கி கொடுப்பதும், உச்சிஷ்ட கணபதி மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுப்பதும் இந்த மாதம் மிகப்பெரிய யோகங்களை மிதுனராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறது. இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலனை நான் சொல்லியிருக்கேன். எங்கள்கிட்ட நீங்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கே எங்களுடைய அலைபேசி எண் கொடுத்துருக்கோம், அதில் தொடர்பு கொண்டு சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் நேரடியாக ஜோதிடம் பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள். இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதில் வந்து உங்களுடைய பெயர், நீங்கள் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.